மாலை நேரம் 6 மணி. பாருங்கள், இது மேல் பக்கம் வடமேற்கில் இருந்து அப்படியே இப்படி வடகிழக்குக்கு லேசாக தான் தெரிந்து பாருங்கள். அந்த நீங்கள் பார்க்குறது அந்த மேகம் மாதிரி, அந்த புகை மூட்டை மாதிரி இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக மறையுது. அது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரையும் நல்லா தான் இருந்துச்சு, அரை மணி நேரத்துக்கு முன்னாடி, இப்போ கொஞ்சம் அப்படியே கரைஞ்சிருச்சு. எந்த விமானமும் இப்படி கோணியாக போகாது. எந்த விமானம் இப்படி கோணியாக போகும்னா, கார்பெட் ஒரு சில யுக்திகளை கையாளுறாங்க, எந்த இடத்துல மழை வரணும் வரக்கூடாது அப்படின்னு. செயற்கை மூலிமா வானிலையை கட்டுப்படுத்துகிறாங்க. இது வந்து மேகத்தை கூட விடாது, இந்த கெமிக்கல் இது தான் இங்கே அப்படி அச்சின்னு போயிருக்காங்க. எல்லா ஃப்ளைட்டும் இப்படி மேற்குலேருந்து கிழக்கும் போவோம், இப்படி கிழக்குலேருந்து இப்படி மேற்கும் வரும், ஒன்று ரெண்டு கொஞ்சம் கோணியாக போகலாம். இதை வந்து பாருங்கள், இது மேற்பக்கம் சூரியன் மறைஞ்சிடுச்சு, அப்படியே பாருங்க, அப்படியே இந்த கோணையெல்லாம் போயிருக்கு. அந்த சைடு கொஞ்சம் மறைஞ்சிடுச்சு, இந்த சைடு தான் அப்படியே இருக்கு. இது வந்து மேகங்களை கூட விடாது, இந்த கெமிக்கல் சைக்ளோனை ஃபார்ம் பண்ண முடியுது. இப்போ கூட ஒரு சில உயர்ந்த கோபுரத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இடி தாங்கி வச்சுருப்பாங்க கோயில்களெல்லாம், அது கொஞ்சம் பவர் கம்மியானது இருக்கும். ஆமாம், பெரிய பெரிய ஹைட்டான பில்டிங்கெல்லாம் வச்சுருப்பாங்க. மழை காலத்தில் இடி இடித்தா அந்த பில்டிங்கை, அந்த கோபுரத்தை தாக்காத மாதிரி. இங்கே வேலூர் மாவட்டம் ஸ்ரீபுரம் அந்த ஊருக்கு இதுக்கு முன்னாடி மலைக்கொடின்னு இருந்துச்சு பேர், ஊசூருன்னு, இப்போது மாற்றிட்டாங்க, அதை ஸ்ரீபுரம் ஆக்கிட்டாங்க. அந்த இடத்துல ஒரு தங்க கோயில் ஒன்று இருக்குது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேர் வந்திருப்பீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கோயில்லையும் ஒரு இடி தங்கி வச்சுருந்தாங்க, ஏன்னா அது தங்க கோயில் இல்லை, இடி வீந்தால் உருகிடும் எல்லாம் தங்கமும். அதேமாரி கோபுரம் கோயிலில் கோபுரம் இடியும், மரத்து மேலே வீந்தால் மரம் எரியும், பச்சை மரமே கூட. அந்த இடி தாங்கி வந்து அந்த இடத்துல இருக்கிற சைக்ளோனெல்லாம் வந்து ஃபார்ம் பண்ணக்கூடாது, மேகங்களே கூட உள்ள. அதுமா கலெக்டரே வந்து இதை எடுத்துகிட்டு போனார். இது இன்னொரு முறை இந்த பவர்ஃபுல்லான இடி தாங்கி வச்சிங்கன்னா உங்கள் கோயிலுக்கு சீல் வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிச்சி வந்து எடுத்துகிட்டு போனாங்க. இதுமாதிரி கார்பரேட்டு நிறைய வழி இருக்குது, இயற்கையை கட்டுப்படுத்த முடியாதனால இல்லை, அவங்க பண்ணுறாங்க. இதை நம்ம நினச்சிட்டு இருக்கோம் கட்டுப்படுத்த முடியாதோ அப்படின்னு, அவங்க கட்டுப்படுத்தின்னு தான் இருக்காங்க. அதேமாரி கஜா புயல், நேச்சுரல் டிசாஸ்டர் வந்தால் பார்த்திங்கன்னா நிலநடுக்கம், சுனாமி, எல்லாமே செயற்கையாகவும் பண்ணது தான். நியூக்ளியர் பாமை பூமி கடியில் வெடிக்க வச்சா அது நிலநடுக்கம், அதே நியூக்ளியர் பாமை தண்ணிக்கடியில் வெடிக்க வச்சா அது சுனாமி. அதேமாரி ஆர்ப்பு தொழில்நுட்பம் இருக்குது, ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆர்ப்புனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. அவங்க தான் வந்து ஒரு சில ஆர்டிஃபிஷியல் இந்த புயல் காற்று அதெல்லாம் வந்து உருவாக்குறது,